வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வை சிறப்பித்து தருவாராக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய சிந்தனை சாரலில், உய்யும் மகி தேடி உள்ளம் உருகி நின்ற போது உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதத்தை அளித்தார் குருபிரான். அதனால் மேல்நிலையில் நிலைக்க கற்றுக்கொண்டோம். அந்த அனுபவத்தை, அந்த தவம் கொடுத்த திறங்களையும் தரங்களையும் பலவாறாக கூறலாம். அவற்றிலே சிலவற்றை இன்று உங்கள் முன் படைக்க வந்திருக்கின்றோம். அத்தகைய தவம் கொடுத்த திறம் பற்றி முதலிலே பேச பேராசிரியர் ரேவதி சிவகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குறது இல்லம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க்கை குருவே துறை தவத்தின் பலனான ஓர்ம நிலை பற்றி பேச வந்துள்ளேன். வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்தோட முதல் நிலை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இறைநிலை. அதுதான் ஆதியும் அந்தமும் அனைத்துமே. அது அந்த இறைநிலையின் முடிவான பொருள்னு பார்க்கும்போது அது மனித மனம். இறைநிலையின் கடைசி இது வந்து மனித மனம்தான் இறுதியான பொருள். அந்த உடலுக்கும் இந்த மனதுக்கும் ஒரு இயக்க ஆற்றலா இருக்கிறது ஜீவகாந்தம். ஜீவகாந்தம்ங்கிறது நமக்கு தெரியும், இறைநிலையின் நுண்ணியக்க மூலமான அந்த விண்மூலம் தோன்றிய அலையும் அதை சேர்ந்த ஒரு கூட்டு ஆற்றல். இந்த பேராற்றல் தான் கருமையம் அப்படிங்கிற அந்த மூலாதாரத்துல மைய மையம் கொண்டு உடல் முழுவதுமே அலையாக பரவி புலன்கள் மூலமாக வெளியேறி கொண்டிருக்கிறது. அது மனமாக இயங்குகிறது. கருமையத்தில் திணிவு பெற்றுள்ள இந்த ஜீவகாந்த ஆற்றலை இதுதான் குண்டலினி சக்திங்கிறோம். அதை தான் தட்டி எழுப்பி நமக்கு தீட்சை கொடுக்கறாங்க. இந்த உற்று நோக்கும் இந்த ஓர்ம நிலை பயிற்சிக்கு பெயர் தான் அகத்தவம். அப்ப என்ன பண்றாங்க? பரிச தீட்சை மூலமா மூலாதாரத்திலிருந்து ஆக்கினைக்கு ஆசான் அவர்களின் ஆற்றல் வாங்கி கொண்டு நமக்கு தீட்சை கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த ஆக்கினையில நல்ல நம்ம மனதை உறுதிப்படுத்தி தவம் செய்யும் பொழுது நமக்கு அந்த, அதாவது அந்த நெற்றியில் அந்த உணர்த்திய அந்த உயிரின் அசைவையே அசையாம கவனிக்கிறோம். அப்ப என்ன நடக்குது? புறமனதும் வந்து ஐந்து புலன்களில் நான்கை விட்டுடுது. விட்டுட்டு ஊருணர்ச்சின்னு சொல்ற அந்த உயிர் ஆற்றல அசைவு மட்டுமே கவனிச்சு ஒரே புலனாக நிற்போம். அப்பதான் நமக்கு இந்த ஓர்மை நிலை, அதாவது இந்த கான்சென்ட்ரேஷன் வயப்படுகிறது, சித்தி ஆகிறது. அப்ப அந்த நடுமணம் புறமணத்தின் இயக்கத்திற்கு நிறுத்தலைன்னா பலவித எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காம இந்த புறமணத்தோடு ஒத்து போக, நடுமணத்தின் இயக்கத்தை கட்டுப்படுத்தி புறமணத்தோடு ஒத்து போகணும். இப்ப நாள்தோறும் நின்று நம்ம இந்த பயிற்சியை செய்யும் பொழுது ஒண்ணுல ஒரு 10-15 நிமிடங்கள் சாமிஜி வந்து 20 நிமிட தவம் போறோம், 1/2 மணி நேர தவம் போறோங்கிறாங்க. காலையும் மாலையும் பழக பழக நமக்கு வந்து மனம் வந்து அசைவில்லாத, அதாவது எண்ணங்கள் குறுக்கிடாத அந்த ஓர்ம நிலை பயிற்சி நமக்கு சித்தியாகிடும். இது எப்படி நமக்கு, அது அழகா சாமிஜி கூட ஒரு பாடல் கூட சொல்றாங்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓர்மநிலை பயிற்சி வந்து எவ்வளவு முக்கியமான, அனுதினம் வாழ்க்கையிலேயே நமக்கு தேவையானதாக இருக்கு. இது நான் ஸ்கூல் சர்வீஸ் எல்லாம் போயிருக்கேன் நிறையா. அந்த குழந்தைங்களுக்கு அக்னி திசை தரும் பொழுது நாங்க சொல்றதுதான், படிக்க துவங்கும் முன் அக்னி மனதை நிறுத்தி 2 நிமிஷம் அக்னி தவம் பண்ணிட்டு படிங்க. படிச்சு தேர்வு துவங்கும் முன்போ அந்த 2 நிமிடம் அக்னி தவம் பண்ணிட்டு எழுதுங்க. அப்போ எந்த அலைச்சூழல மனதை நிறுத்தி அவங்க படிக்கிறாங்களோ அந்த அலைச்சூழல் திரும்பி போகும்போது அவர்கள் படித்தது எல்லாம் நினைவுக்கு வரும். அப்ப அது தேர்வுல நல்லபடியா பயிற்சி எழுதி எக்ஸாம் நல்லா எழுதி நிறைய வந்து மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களுக்கு அந்த மன ஓர்மநிலை பயிற்சியை நான்
அது குழந்தைங்களுக்கு அந்த ஆக்னேய தேசம் போது சொல்லி பழக்கம் பண்ணுவோம். இப்ப நம்ம வகுப்புகள்ல கூட பாத்தீங்கன்னா இந்த அகத்தாய்வு பயிற்சியும் சரி, எந்த ஒரு அழியால நடக்கிற பயிற்சிகளையும் சரி, எல்லாத்திலுமே வந்து நம்ம அக்னி தவம் பண்ணிட்டு தான் நம்ம தூங்குவோம். ஏன்னா புற உலகில நம்ம சஞ்சரிக்கும் பொழுது பலவித எண்ணங்கள், இந்த உணர்ச்சி நிலை, அதை கடந்து மனது வந்து ஷார்பன் ஆகணும். நம்ம செய்யற வேலையை கவனிக்கும் பொழுது இந்த அக்னி அந்த ஒருமை மன ஒருமை நிலை பயிற்சி நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. தினம் தினம் தவம் செய்து பழகும் பொழுது மன ஓர்மை என்பது இயல்பாகிடும். அப்ப நாள் முழுவதுமே நாம் செய்யும் செயல்களில் இந்த அறிவு விழிப்பு நிலையிலே இருந்து நமக்கு நம்ம செய்யும் செயல்களுக்கு இந்த தவ பயிற்சி நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. அந்த வகையிலே தவத்தின் மூலம் கிடைக்கும் இந்த ஓர்மை நிலை பயிற்சி அன்றாட வாழ்வில் நமக்கு விழிப்படையில் இருக்க செய்வது மட்டுமல்லாமல் அந்த மனதின் மூலத்தை அறியும் அந்த பயணத்திற்கும் பேருதவியாக இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. தொடர்ந்து அடுத்ததாக தவம் தரும் இன்னொரு திறத்தோடு நம்மிடையே வருகிறார் பேராசிரியர் ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. தவம் தரும் நேர்மை என்ற தலைப்பில் சிந்திப்போம். நேர்மைனா என்னங்க? நேர்மைனா நியாயம், உண்மையாக இருப்பது, அந்த பொறுப்புணர்ந்து நெறிமுறைகளை மகரிஷி சொன்ன அறநெறிகள் படி வாழ்வது, இதெல்லாம் தான் நம்ம நேர்மையா நம்ம பாக்குறோம். இந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த இயல்பு இறைமை ஊங்க ஊங்க அந்த நேர்மை வந்து நமக்கு ஊங்க ஆரம்பிக்கும், இயல்பாகவே மாறும். அதுவாகவே எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்வாங்க. நம்ம தவத்துல நம்மளுடைய மன அலைச்சூழலை குறைக்க குறைக்க அதுவாகவே மாறக்கூடிய தன்மை நமக்கு வரும். நேர்மைக்கு ஒரு பாடல்ல கூட மகரிஷி சொல்லியிருக்காங்க, இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையில் உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம். அகத்தவத்தின் மூலம் மறைவிளக்கும் உண்மைகளை மனத்தினுள் உணர்வாய். மற்றவர்கள் காட்டுவதற்கு வெளியில் ஒன்றும் இல்லை, வெளியில எதுவுமே கிடையாதுன்னு நமக்குள்ள இருக்கிற தன்மையை ஓங்க செய்தாலே அந்த நேர்மை வந்து இயல்பாயிடும் அப்படின்றாங்க. பொறையுடைமை, விழிப்பு நிலை, அஞ்சாமை, தியாகம், புலனுணர்வு இன்பத்தில் அளவு முறை, அதுதான் ஐந்தில் அளவு முறை கிட்டும், அதெல்லாம் வந்துடும் அப்படின்றாங்க. அளவு முறை வேண்டும். நிறைவு பெற முடிவு எடுத்து வழுவாது ஆற்றி நேர்மையுடன் வாழ உன்னில் அவன் அவனில் நீயே அப்படிங்கிறது நேர்மைக்கான பாடலா கொடுத்திருக்காங்க. ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேர்மையாகவே நம்ம வாழ்க்கையில உண்மையா வாழும்போது அதன் தன்மை வந்து நம்ம கேரக்டரை பில்ட் பண்ணும். நம்ம கேரக்டரை பில்ட் பண்ண பண்ண மற்றவங்கக்கிட்ட அந்த ரிஃப்ளெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கணுன்றது இல்லை, அது தானாகவே வர ஆரம்பிக்கும். எத்திக்ஸ் அப்படின்னா என்ன? நம்மளுடைய நெறிமுறைப்படி வாழறது, நம்ம நேர்மையா வாழறது, நியாயப்படி வாழறது, தர்மப்படி வாழறது, மற்றவங்களை மதிப்பு கொடுக்கறது. மற்றவங்க மட்டும் இல்லை, நம்ம ஒரு நேரம் காப்பதுனாலும் சரி, அந்த பங்க்சுவாலிட்டி காப்பதுனாலும் சரி, எந்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறதுனாலும் சரி, அந்த ஒரு டிசிப்ளின், இதெல்லாமே வந்து இந்த நேர்மைக்குள்ள அடங்கும். நேரத்தை வந்து பயனுள்ள முறையில பயன்படுத்துறது, ஆக்க வழியில் சிந்திப்பது, மற்றவங்க பொருள் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கீழே போட்டுட்டா கூட அது அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, நம்ம உயர் தரத்துடன் கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நேர்மை ரொம்பவே நமக்கு பயன்படுது. அன்பு வழி, ஒழுக்கம், கடமை, ஈகை, நெறிமுறைப்படி, கர்மயோகப்படி மற்ற உறவுகள் கிட்ட நாம அன்பு காட்டி அக்கறையுடன் செலுத்த முடியுது. இந்த அன்பை கொடுப்பதும் அது அக்கறையோட கவனிப்பதும் இது எல்லாமே கூட நேர்மைதான். ஒரு விறகு வெட்டி வந்து இருந்தான். அவன் ரொம்ப ஏழைய விறகு வெட்டி, இரும்பு கோடாரி வச்சிருந்தான். ஒரு தடவை மரக்கிளைகளை வெட்டி அதை விற்கிறதுக்காக போகலான்னும் போது அவன் தவறி ஆத்துல விழுந்துருச்சு. அப்போ உடனே அந்த ஆத்தங்கரையில உட்கார்ந்துட்டு அழறான். அப்போ உடனே கடவுள் தோன்றி என்ன ஆச்சு அப்படின்னும் போது, என்கிட்ட இருந்தது ஒரே இரும்பு கோடாரி, அதை நான் கீழே போட்டுட்டேன், அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு வெட்டும் போது அப்படின்னும் போது, சரி நான் உனக்காக போய் தேடி கொண்டு வரேன்ட்டு தங்க கோடாரி கொண்டு வந்து கொடுக்குறாராம். இல்ல இது என்னோடது இல்லை அப்படின்றாங்க. சரி அப்படின்னு திரும்ப போறாங்க, வெள்ளி கோடாரி கொண்டு வராங்க, இதுவும் என்னோடது இல்லை. அப்புறம் மூன்றாவதா எடுத்துட்டு வரும்போது இரும்பு கோடாரி எடுத்துட்டு வராங்க, இதுதான் என்னோடது அப்படின்னு. அப்போ அந்த சொல்லக்கூடிய அந்த உண்மை,
உண்மையை அவன் காப்ப ஏழையா இருந்தாலும் அவனுக்கு எந்த அவித ஆசை வரல, இதுதான் என்னுடைய இரும்பு கோடாரின்னு உடனே கடவுள் வந்து உன்னுடைய நேர்மையை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மூணு கோடாரியுமே அவனுக்கு பரிசா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நமக்கு நேர்மை அப்படிங்கிற நேர்மை நிலையில நாம வாழ வாழ நமக்கிட்ட இறைமை ஓங்கும் ஓங்க நம்ம அதுவாகவே மாறக்கூடிய தன்மை, அதுவாகவே நடக்கக்கூடிய தன்மை, இயற்கையை மதிக்கக்கூடிய தன்மை எல்லாமே ஓங்கும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இதுல நமக்கு அந்த நேர்மை அப்படின்னாலே நமக்கு இந்த புலன் அனுபவம் பெறும் பொழுதும் நினைவை துரியத்திலேயே வைத்திருக்க பழகிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு பற்று அளவோட நிற்கும். ஒழுக்கம் காக்க முடியும், நேர்மை காக்க முடியும், உடல் நலத்திலையும் சரி, மனவளம், நட்பு நலம், கருமைய தூய்மை, இது எல்லாமே நம்மளால காத்து இறைவின் நீதிப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மன அலைச்சல் விரைவு நமக்கு அமைதிக்கு வர 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 நமக்கு நேர்மை ஓங்கும், அதுலயே நிக்க முடியும், அது பேலன்ஸ் பண்ண முடியும். சோ இந்த நிலையில இந்த சிந்தனையை நான் அனைவரின் முன் பகிர்கிறேன். நேர்மை நேர்மையாக வாழ்ந்து அதன்படி வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. தொடர்ந்து மேலும் ஒரு தரத்தோடு நம்மிடையே பகிர வருகிறார் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்கள். வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிகச்சிறப்பான முறையில் வழங்குவாராக. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சீர்மை. தவம் செய்கிறதுனால ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை என்ற நான்கு தன்மைகள் உண்டாகிறது. எல்லா ஒழுக்கங்களும் நிறைந்தது தான் சீர்மைன்னு சொல்கிறது. அப்போது ஒழுக்கம் அப்படின்னா எந்த ஒரு செயலுக்கும் விளைவு உண்டு. ஒரு மனுஷனோட செயல் அவனையும் பாதிக்கலாம், மற்றவங்களையும் பாதிக்கலாம். அதனால் துன்பம் தனக்கோ பிறருக்கோ தோன்றாமல் ஒவ்வொருத்தரும் அவங்களோட செயல்களை வகுத்து கொள்ளணும். இந்த துன்பம் உடம்புக்கும் கூடாது, அறிவுக்கும் கூடாது. அது உடனேயும் தோன்றக்கூடாது, எதிர்காலத்தையும் தோன்றக்கூடாது. அப்போ அந்த மாதிரி செயல்களை மட்டும் செய்து வாழ்கிறது தான் ஒழுக்கம்னு சொல்லலாம். இதற்கு சுவாமிஜி ஒரு அருமையான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல்கள் எல்லாம் புண்ணியம், துன்பம் தந்தா அவை பாவம். இந்த சட்டத்தை உணரணும், அதனை மதிக்கணும். அப்போ உணர்ந்து மதித்து ஏற்றபடி செயல் செஞ்சு வாழ்கிறதத்தான் ஒழுக்கம்னு சொல்லலாம். ஒழுக்கத்தை ஒருத்தர் உயிர் போல நம்பி வாழ்ந்தா பிறரோட கருத்துக்கும் தேவைக்கும் மதிப்பு கொடுத்து தன்னோட தேவையையும் கருத்தையும் நிறைவு செஞ்சு கொள்ளும் ஒரு பெருந்தகமை உண்டாகும். அதனால்தான் தெய்வ புலவர் ஒழுக்கம் விழுப்பும் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த ஒழுக்கம் இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னும் அருமையாக ஒழுக்கத்தை பற்றி சுவாமிஜி சொல்கிறாங்க. ஐந்தொழுக்க பண்பாட்டை சுருக்கி இரண்டொழுக்க பண்பாடாக வகுத்து கொடுத்துருக்காங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். உலகில் உள்ள அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்னன்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த இரண்டொழுக்க பண்பாடு ஒன்றை கடைப்பிடித்தாலே எல்லா சிக்கல்களும் தீர்ந்துவிடும்னு அருள்தந்தை அனுபவிச்சு ஆராய்ச்சி செய்து சொல்கிறாங்க. எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன், பிறர் படும் துன்பத்தை போக்குவேன் அப்படின்னு நினைக்கும்போது அறநெறி வாழ்க்கை இயல்பாக மலரும். அறநெறி வாழ்க்கை இயல்பாக மலரும்போது தவமும் சிறப்பாக செய்வோம். அப்போ தவ வாழ்க்கையும் அற வாழ்க்கையும் இணைந்த வாழ்வில்தான் எல்லா விதமான ஒழுக்கங்களும் கடைபிடித்து நேர்மையாக செம்மையாக வாழ முடியும். இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் என்னோட தோழி ஒருத்தங்க சொன்னது என்னென்னா, நம்மள மாதிரி மனவள கலைஞர்கள் தான் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ சொல்லும்போது தன்னோட பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தாங்க, லாக்டவுன்னால் கடையை எழுத்து மூட வேண்டியதாகிடுச்சு. அப்போது செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது மகளோட திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த தொகையை தான் இப்போ நாங்கள் செலவு செஞ்சிட்ருக்கோன்னு ரொம்ப சிரிச்சிட்டே என்று சொன்னாங்க. எனக்கு கூட கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருந்தது. அப்புறம் அடுத்த நிமிஷம் விழிப்பு நிலைக்கு வந்துட்டேன். இவ்வளோ ஒரு இப்போ விரிந்த அறிவு, கொஞ்சம் கூட கவலை அவங்களுக்கு வரலைன்னா அப்போ தன்னிலை உணர்ந்திருக்காங்க. இறைநிலை உணர்ந்த அந்த தெளிவில் ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொல்லக்கூடிய அந்த அறநெறி வாழ்க்கையை வாழ்ந்து இருப்பதனால தான் அவங்களுக்கு கவலை வர வாய்ப்பு இல்லாமல் போச்சு. சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மன மகிழ்ச்சி நிறைவோடு இருக்கிறாங்க. இப்போ டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக ஒவ்வொரு நாளும் போய்கிட்டுருக்கு. பணம் தானே எப்படியே லாக்டவுன் பீரியட் முடிஞ்சோடனே சம்பாத்தியம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போது இந்த மனவள கலைஞர்கள் எந்த அளவுக்கு அருள் தந்தையோட பயிற்சிகளை செஞ்சு விரிந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. வாழ்க வளமுடன் ஷர்மிளம்மா. இறுதியாக தவம் தரும் மற்றும் ஒரு திடமான கூர்மை பற்றி பார்க்கலாம். இப்ப கோடாரி பத்தி ஜெயலட்சுமி அம்மா பேசும்போது குறிப்பிட்டாங்க நேர்மைக்காக. அப்போ ஒரு கோடாரியை கொண்டு மரத்தை வெட்டுறாங்க, அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு ஒரு மரத்தை வெட்டுவதற்கு. மரத்தை வெட்டுவதற்கு 4 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. 4 மணி நேரமா அப்படின்னு ஆச்சரியப்படும் போது அவங்க சொல்ற பதில், 4 மணி நேரத்துல 3 மணி நேரம் அந்த கோடாரிய நாங்க கூர்மைப்படுத்தணும், அதை கொண்டு அந்த 1 மணி நேரத்துல மரத்தை வெட்டுவோம்னு சொல்வாங்க. அப்போ அந்த கூர்மைப்படுத்துதல் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ இங்கே மகரிஷியோட தவம் கொடுக்கக்கூடிய அறிவு கூர்மை. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். கூர்மை அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கத்தி தான். கத்தி தான் ஷார்ப்னஸ்க்கான ஒரே ஒரு அடையாளம். அப்போ ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு கத்தியை கொண்டு செய்யக்கூடிய செயல்ல கூட விளைவை கொண்டுதான் அந்த அறிவினுடைய கூர்மை அறியப்படுகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஒரு மருத்துவர்கிட்ட அதே போல நல்ல சாணை பிடிக்கப்பட்ட ஒரு கூர்மையான கத்தி கொடுக்கப்படுகிறது. அந்த கத்தியை கொண்டு அவர் என்ன பண்றாருங்க, தன்னுடைய அறிவை கொண்டு கற்ற அறிவில ஒரு நோயாளியோட துன்பம் தீர்க்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்துறார். இப்ப அந்த இடத்துல அவருடைய கூர்மையான அறிவு ஒரு மனிதனுக்கு துன்பம் தீர்க்க உதவுகிறது. அதே கத்தி எதிர்மறையா பார்த்தோம்னா, உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கக்கூடிய ஒருத்தர் கையில கிடைக்குது, அவர் உணர்ச்சிக்கு அடிமையாகி இன்னொருவருடைய உயிரை மாய்ப்பதற்கு அதே கத்தியை உபயோகப்படுத்துறார். அப்போ தவம் என்பது நம்ம கத்தியை ஷார்ப் பண்ணி எவ்வளவு கூர்மைப்படுத்த முடியுமோ அவ்வளவு நுண்மான் நுழைவுடன் கொடுக்கிறது. ஆனால் அந்த அறிவை கொண்டு சரியான இடத்திலே அதை பிரயோகிக்க கூடிய அறிவை நமக்கு தற்சோதனை கொடுக்கிறது. அந்த தற்சோதனை தான் இந்த வினைகளின் பொருளை உணர்ந்து, மகரிஷி சொல்வாங்க, வினை எதுவும் நலம் தீது என்பதில்லை, விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே வினை அதனை நலம் தீது என பிரிப்போம். இல்லையா, ஒரு செயலை கொண்டு அதோட முடிவை நிர்ணயிக்க முடியாது. அதை செய்யறவங்க என்ன எண்ணத்தோடு செய்யறாங்க, அதனுடைய முடிவு என்ன, இதை ரெண்டையும் கொண்டுதான் அந்த வினையினுடைய விளைவை கணிக்க முடியும். அப்போ வினையினுடைய விளைவை கணித்து ஒரு மனிதன் செயல் செய்வானேனானால் அதுதான் கூர்மையான அறிவு. இப்போ ஒரு கணிப்பொறி இருக்குன்னு வச்சுக்கலாங்க, அதை பற்றின பல அறிவையும் கற்ற ஒருவர் இருக்கிறார். அவர் இன் அண்ட் அவுட் தெரியும் அவருக்கு. நம்மளோட கணிப்பொறியில என்ன பிரச்சனைன்னு அவர்கிட்ட போன்ல சொன்னோம்னா அதற்கு ஒரு சாப்ட்வேர் வச்சிருப்பாரு, அங்கிருந்தே பார்த்து கண்டுபிடிச்சு நமக்கு சரி பண்ணி கொடுத்துடுவார். இது கூர்ந்த அறிவு. இதே விஷயம் இன்னொருத்தரும் பண்றாருங்க. இந்த கணிப்பொறியினுடைய அறிவை கொண்டே இன்னொருத்தருடைய தகவல்களை திரட்டுவதற்கான ஒரு நேர் எதிர்மறையான விஷயங்களையும் அதே அறிவு செய்கிறது. இல்லையா, இன்னைக்கு எவ்வளவோ பாக்குறோம் நம்ம. ஒரு உதாரணம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிஜன் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் போன்லயே உங்களுடைய கைவிரல் ஆள்காட்டி விரல் ரேகையை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து உலகம் முழுவதும் பரவிச்சு.
அடுத்த நாளே ஒரு விஷயம் வந்ததுங்க, சைபர் கிரைம்ல இருந்து ஒரு வைரலா ஒரு வீடியோ ஆடியோ என்ன கொடுத்தாங்க, தயவு செய்து பண்ணாதீங்க, அந்த ஆட்காட்டி விரலுடைய ரேகையை கொடுக்கின்ற போது அதை கொண்டு உங்களோட டீடைல்ஸ் கூட எடுக்க முடியும். அப்ப எது கூர்ந்த அறிவு? அந்த விஷயங்கள்ல வினை செய்யக்கூடிய மனிதன் அதனுடைய விளைவை தெரிஞ்சு செஞ்சான்னா அந்த வினையும் நல்ல வினையாக நல்ல விளைவாக தருமையானால் அதுதான் கூர்ந்த அறிவு இல்லையா? கூகுளினுடைய சிஇஓவா இருக்காரு இன்னைக்கு தமிழகத்திலிருந்து சென்ற அவர் சுந்தர் பிச்சை ஐயா, அவர்கிட்ட இருந்த அறிவு என்ன அறிவு? உலகம் முழுவதும் நல்லதை பரப்பணுங்கிற அறிவு. அப்ப அந்த வகையில் ஒரு உதாரணம் மட்டுமே, பலருக்கும் அறிவு கூர்மையாகிறது தவத்தினால், ஆனால் அதை சரியாக உபயோகப்படுத்தக்கூடிய விழிப்பு நிலை தற்சோதனை கொடுக்கிறது. அப்ப மகரிஷி கொடுத்த இந்த நான்கு தரமும் திறமும் நமக்குள்ளே தவம் கொடுக்கிறது. அதை கொண்டு காலை முதல் இரவு வரை நம்முடைய வாழ்க்கையை திறம்பட நடத்துவோம். அதற்கு குருபிரானும் இறையருளும் நமக்கு துணை நிற்கட்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். உங்கள் அனைவரையும் நான் மனங்குளிர வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் குடும்பமும் தொழில்களும் சிறப்பாக நாளுக்கு நாள் மென்மேலும் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.